திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கருக்குறிச்சியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பாண்ட உற்பத்தி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மண்பாண்ட உற்பத்தி மழையினாலும் களிமண் கிடைக்காததாலும் பாதிப்படைந்துள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் முத்து பாண்டியன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் அந்த மண்பாண்ட உற்பத்தி சென்ற ஆண்டு எப்படி இருந்தது இந்த ஆண்டு எப்படி இருக்குது அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைலாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க என் பேர் காரகுறிச்சி கிருஷ்ணன் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக மண்பாண்ட தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் வருஷம் வருஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மண்பாண்ட தொழிலாவுக்கு மண் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து மைண்ட் சில போய் பாசி வாங்கணும் மற்ற மாதிரி இது வாங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம இந்தியனுடைய பிரதமர் வந்து கூட பார்த்திங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக இலவசம் மண் எடுக்கலாம்னு சொல்லி அறிக்கை விட்டார்கள் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர்கள் வந்து இலவசமாக மண் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதே இந்த மண் பிரச்சனைக்கு வந்து மைன்சுகோ மாவட்ட கலெக்டர் கிட்ட போயாச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லுதாங்க இது வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்பாண்ட தொழிலாளர் வந்து மண்ணுக்கு அலைஞ்சே வந்து ரொம்ப சங்கடப்படுதாங்க இதனால் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசாங்க அதிகாரிகளும் சரி நம்ம நாட்டு முதலமைச்சரும் சரி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மண்பாண்ட தொழிலாளருக்கும் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஐடி கொடுக்கணும் ஐடி சும்மா கொடுக்க வேண்டாம் ஒவ்வொரு மண்பாண்ட தொழிலாளரையும் அவர் இந்த மண்பாண்ட தொழிலாளர் தான் பார்க்காங்களான்னு சொல்லி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து இவர் செய்தார்னு சொல்லி இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடி கொடுத்து வருஷத்துக்கு ஒரு ஐம்பது யூனிட் மண்ணு ஒரு குடும்பத்துக்காரங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டு வந்து எங்களுக்கு அறிவிச்சாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அதுவும் போக பார்த்தீங்கன்னா இந்த மழை நிவாரண நிதி கொடுப்பாங்க அதுவும் வந்து இப்போ இந்த வருஷம் வந்து மழை அதிகமாக பெஞ்சனால இந்த மண்பாண்ட தொழில் வந்து மண் இல்லாத காரணத்தினாலும் அதிக மழை பெஞ்சனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருக்கனால இந்த அரசாங்கமும் இந்த மழை நிவாரண நிதியும் உடனடியாக கொடுக்கணும் எங்கள் மண்பாண்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கை கருகுறிச்சி மண்பாண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அளவில் பேர் வாங்கினது இப்போ வெளிநாட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிக்கிட்டு இருந்தோம் இந்த வருஷம் இப்போ என்ன ஒரு வாரத்தில் பொங்கல் பண்டிகை வர்றதுனால பார்த்திங்கன்னா இந்த பொங்க பானை கொடுக்கறது கூட பார்த்திங்கன்னா மண் வந்து தட்டுப்பாடுனால இந்த எல்லாம் பாதிக்கப்படுதாங்க அதுவும் போக பார்த்தீங்கன்னா இந்த காரக்குறிச்சியில் வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த சீசனுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க தொழிலாளியும் இருக்காங்க அதனால என்னென்னா நிறைய பேர் இந்த மண் பா தொழில் வந்து ஏற்கனவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு நாங்களாம் இதை கூடான்னு சொல்லி இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மண் பிரச்சனை இருக்கும்போது இந்த தொழிலில் வந்து ஆர்வம் நாட மாட்டேங்காங்க அதனால் பார்த்துக்கிட்டு இருக்க கவர்மெண்ட்டும் அதிகாரிகளும் உடனடியாக இந்த மண்ணுக்கு ஒரு தீர்வு எடுத்து இவங்களுக்கு ஒரு முடிவு சொன்னாங்கன்னா மக்கள் மத்தியில் சந்தோஷம் இருக்கும் மேலும் இந்த பொங்கல் வரும் நிலையில் வந்து போன ஆண்டு பொங்கலில் வந்து இந்த மண்பாண்ட உற்பத்தி எப்படி இருந்தது இந்த ஆண்டுல எப்படி இருக்குது இப்போ உற்பத்திகள் வந்து எப்படி நீங்கள் ஓரளவுக்கு தொடங்கி இருக்கிறீங்களா இல்லை மண்ணு காரணமாக நிறுத்தி இருக்கிறதா எப்படி இருக்குது என்னென்னா வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து மண்பாண்ட தொழில் வந்து கொஞ்சம் மறந்துருந்தாங்க இப்போ வருஷ வருஷம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது எங்களால் கொடுக்க தான் முடியலை ஏன் அப்படின்னு தரமான இந்த மண்பாண்ட பொருளுக்கு வந்து ஒரு தரம் இருக்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்காங்க அதனால தான் அங்கே தேடி வராங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தோட போன வருஷம் கூட தான் அதோடு இந்த வருஷம் வந்து மக்கள் வந்து அதிகமாக தேடி தேடி வராங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று மழை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமான மண் இல்லாதனால இந்த தொழில் வந்து பாதிப்பு அடைக்கிறதுக்கு மக்கள் வந்து ஏமத்தோட சில நேரத்தில் போகும்போது எங்களுக்கே மனசு சங்கடமாக தான் இருக்குது நியூஸ் செவன் முத்து முத்துப்பாண்டியன் காரக்குச்சி